இது நம்ம வந்து சொல்கிறோம், இறந்தவர்களுக்கு வந்து சில டியூட்டிஸ் பண்ணணும், காரியங்கள் பண்ணணும், பொருள் தானம், நிலதானம், கோதானம், அப்புறம் செருப்பு தடி அதெல்லாம் கொடுக்கணும். அப்போ தான் அவள் சோல் வந்து ட்ரபிள் இல்லாமல் சில கடக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப பிஸி, பொருளாதாரம் கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு டைம் வேறு ஆஃபீஸை விட்டு ஒதுக்கணும். ஸோ சரியாக பண்ண முடியலங்கிறவ வந்து அவள் தாய் தந்தைக்கு வந்து சரியாக பண்ணலன்னு அர்த்தமா, அவளோட ஆவி ஆத்மா இங்கே அரைஞ்சின்ருக்குமா, இல்லைனா அதுக்கு எதான ஒரு பிராய்ச்சித்தம் உண்டா, இல்லைனா இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணுமா? கருட புராணம்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ எங்கள் தாய் தந்தை தவறும்போது நான் அப்போ தான் அது படிக்க நேர்ந்தது. பயங்கரமாக இருந்தது, பயமாகவும் இருந்தது. ஸோ நான் ஓவராகவே எல்லாத்தையும் பண்ணினேன், அவளுக்கு போகிற வழியில் ஒரு தடவங்களும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாரையும் பண்ண முடியுமா? அது பண்ணி தான் ஆகணுமா? உயிரோடு இருக்கிறப்போ இதெல்லாம் பண்ணலன்னா சத்தப்புறமா பண்ணணும். உயிரோடு இருக்கிறப்போ பண்ணால் நல்லாயிருக்கும். மனிதர் உயிரோடு இருக்கிறப்போ நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டான். நல்லது நல்லது. உயிரோடு இருக்கிறப்போ பேச மாட்டோம், அவர் பார்க்க மாட்டோம், டைம் இருக்காது, கேட்க மாட்டோம், என்னமோ ஒன்று. அவர் போனப்புறம் நமக்கு இதெல்லாம் நடக்குது. இது பிரயோஜனம் இல்லாத வேலைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இது கொடுக்கக்கூடாதா பண்ணக்கூடாதா காரியங்கள் கட்டாயமாக பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு அப்பா இருந்தாங்களேன்னு மறந்துடுவீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் இல்லையா? ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள். அவர் இப்போ நாம் இங்கே இருக்கிறதே அவர்னாலே தான், தாய் தந்தனால தான் இங்கே இருக்கிறோம் நாம். அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம உருவாக்குனாங்க, நாம் இங்கே அவர்னால தான் இங்கே இருக்கிறோம். அந்த ஒரு நன்றி உணர்வு மனிதனுக்குள்ள வரலன்னா அவனு விழுங்கா போயிடுவான் வர வர்றான். இப்போ முதல்ல இப்போ நமக்கு பிரியமா இருக்கிறவங்க யாரோ இன்னைக்கு இருந்தாங்கன்னா நமக்கு ஐயோ நாம் அவர் இல்லாமல் வாழ முடியாதுன்னு நினச்சிக்கிறோம். 10 நாளுக்கு அப்புறம் நாம் ஏதோ நம்ம வேலையில் இருக்கிறோம், 1 வருஷத்துக்கு அப்புறம் பிஸி ஆகிட்டோம். அந்த நாள் வந்தப்போ திருப்பி நமக்கு ரொம்ப ஞாபகம் வந்துருச்சு. இது 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா இருந்தாங்களா இத கதையா சந்தேகம் வந்துடும் மனசுல. டைம் இஸ் தி பெஸ்ட் ஹீலர்ங்கற மாதிரி. ஹீலர் இல்ல இது, நம்ம மைண்டா இல்ல மனசுல நடக்கிறது உண்மையா இல்லையான்னு விவாதம் பண்ண முடியும் தானே? ஞாபக சக்தியில தானே மட்டும் தானே இருக்குது. அந்த ஞாபகம்ன்றத நாம் உறுதிப்படுத்தலன்னா ஏதோ ஒரு செயல் மூலமா நாம் உறுதிப்படுத்தலன்னா அந்த ஞாபக சக்தி வீக் ஆயிடும். நம்ம குழந்தைக்கு நமக்கு நம்ம அப்பா இப்படி இருந்தாங்கன்னு சொல்ற வாய்ப்பே இல்லாமல் ஆயிடும். அந்த ஒரு நாளை நாள் ஃபிக்ஸ் பண்ண அந்த நாள் எல்லாரும் அதுக்காக உட்காந்து பேசுவோம். அவர் பேர்ல உட்காந்து சாப்பிட்றோம், அவர் பேர்ல ஏதோ ஒரு பூஜை பண்ணிக்கிறோம், அவர் பேர்ல 4 பேருக்கு சாப்பாடு வைக்குவோம், அவர் பேர்ல ஏதோ ஒன்று கொடுத்தோம். நீங்க கோவு கொடுத்தது, செருப்பு கொடுத்தது, சத்திரி கொடுத்தது எல்லாமே உயிரோடு இருக்கிறவங்க தான் உபயோகப்படுத்துறாங்க. உடலே இல்லாதவங்களுக்கு சாப்பாடு என்னத்துக்கு நான் கேட்குறேன்? உடல் இங்க விட்டாங்களா இல்லையா? உங்க அப்பா இருக்கட்டும் யாரே இருக்கட்டும் உடல் விட்டாங்களா இல்லையா? உடல் விட்டவங்களுக்கு செருப்பு போட்டு போறாங்களா? இல்லை, அவருக்காக இல்லை செருப்பு. உயிரோடு இருக்கிறவங்க போட்டுக்கிட்டு அவர் பேரில் போட்டுக்கிட்டு வந்தானே கொடுக்குறோம். அவருடைய பேரு, அவருடைய ஞாபகம் நம்ம மனத்திலையும் சுத்தம் இருக்கிற 4 பேருக்குள்ள மனத்தில் பதிக்கணும்ன்றதுக்காக நாம பண்றோம். நல்லதாது. நாம் அப்படி அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாதா? அப்படியும் இல்லை, அதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குது. யாருனாலும் ஒருத்தர் இறந்தாங்கன்னா நேச்சுரல் டெத்தாக இருந்தான். நேச்சுரல் டெத்னா நான் ஹார்ட் அட்டாக் நேச்சுரல் டெத்னு வச்சுக்கல. லிவர் உடஞ்சிடுச்சு நேச்சுரல் டெத்னு வச்சுக்க முடியாது. வயதாய் மெதுவாக போயிருந்தான். 11 நாள்லேருந்து 14 நாளுக்குள்ள எதனால ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கு. அவர் போகிற வழியில நாம் ஏதோ அவருக்கு கொஞ்சம் அவர் இருக்கிற நிலைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னத்துக்குன்னா ஒரு மனிதன் உடலில் இருக்கிறப்போ அவனுடைய நிர்ணயிக்கிற ஒரு மனம் இருக்குதுங்க, டிஸ்கிரிஷ்னரி மைண்ட்னு சொல்லுவோம். இந்த நிர்ணயிக்கிற ஒரு சக்தி இருக்குது மனத்தில். இப்போ நாம் இவங்க முன்னாடி சாப்பாடு வச்சா இதை சாப்பிடலாமா வேண்டாமா நிர்ணயிக்கிற ஒரு சக்தி நமக்கு இருக்குது. நமக்கு இப்போ சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலும் ஐயோ இப்போ வேண்டாம், நான் இப்போ கோயில் போகணும், நான் சாப்பிட மாட்டேன் என்று நிர்ணயிக்கிற நமக்கு. பசி இருந்தாலும் நமக்கு வேண்டாம் நிர்ணயிக்கிற ஒரு டிஸ்கிரிஷ்னரி தன்மை இருக்குது. எப்போ நீங்கள் உடல் விட்டீங்க, உடல் கூட அந்த நிர்ணயிக்கிற சக்தி கூட நமக்கு போயிடுச்சு. இப்போ வெறும் நாம் டெண்டன்சி எப்படி இருக்குதோ அப்படி போவோம். டெண்டன்சின்றதுக்கு நாம் சாம்பிரதாயத்தில் இதுக்கு வாசனைன்னு சொல்லுவோம். நம்ம தன்மை இப்போ எப்படி இருக்குதோ அந்த வாசனை எப்படி இருக்குதோ அந்த நோக்கத்தில் போவோம். இப்போ எல்லா மிருகம் அப்படி தான் போகுது. இப்போ இங்கே ஒரு பூ இந்த மாதிரி வாசனை இருந்தால் அந்த தும்பி இங்கே வந்தே ஆகணும், அவர் இறங்கி போக முடியாது.
அவர் நிர்ணயிக்க முடியாது. வேற எங்கேயும் போகலாம், வேற இந்த பூ வேண்டாம், அங்கெங்கே போய்க்கலாமான்னு அவர் நிர்ணயிக்க முடியாது. இங்கே இந்த வாசனை வந்தால் அவர் இங்கே தான் வந்துடுவாங்க. இந்த மித்த ஜீவராசி எல்லாமே அப்படி தான் நடக்குது. அவர் முழுமையாக அவர் வாசனத்தில் தான் நடக்கிறாங்க. அவர் அவருக்கு நிர்ணயிக்கிற சக்தி இல்லை. அவருக்கு ஏதோ ஒரு தேவை வந்தால் அந்த டைமில் அவர் பண்ணியே ஆகணும். மனிதன் எப்போ பிறந்தோம், நாம் என்ன தேவை இருந்தாலும் அதை தாண்டி நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நிறைய பேர் மனிதர் அதை உபயோகப்படுத்தலை. அவர் அந்த டெண்டன்சியோடையே போய்க்கிறாங்க. அது நமக்கு உடல் போன அப்புறம் அந்த சக்தி போயிடுச்சு. நமக்கு வெறும் நம்ம வாசனை எப்படி இருக்குதோ அப்படி தான் போய்க்குவோம். அதனால அந்த அந்த 11 நாள்லேருந்து 14 நாளுக்குள்ளே இதனால் பண்ண முடியும்னு அது தெரிஞ்சவங்க யாருனாலும் இருந்தான். சும்மா நீங்கள் ஏதோ மந்திரம் சொன்னால் சாப்பாடு கொடுத்தா ஆகலை. அது பண்ணுற திறமை இருக்கிறவங்க யாருனாலும் ஒருத்தர் இருந்தால் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம அவங்கள ஒவ்வொரு தரமும் வணங்கி நமக்கு ஏதோ ஒன்றுன்னு கேட்டால் அவன் வந்து கடவுள்கிட்ட சொல்லி உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா தெரியல. ஏதோ ஐ மீன் நம்ம வணங்கி அம்மா இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுற வாய்ப்பு இருக்கா நமக்கு? இப்போ நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு உடல் விட்டப்புறம் உங்களுக்கு இருக்கிற சக்தியும் அவருக்கு இல்லைன்னு சொல்றேன் நான். ஓகே. உங்களுக்கானால ஒரு நிர்ணயிக்கிற சக்தி இருக்குது, ஒரு பிரார்த்தனை சொல்ற சக்தி இருக்குது, அவருக்கு அந்த சக்தி இல்லை. அவர் வாசனை எப்படி இருக்குதோ அப்படி போய்க்கிறாங்க. போயிடுவாங்க. ஆமா, காத்து மாதிரி போயிடுவாங்க. அது காத்தம் தானே சொல்றாங்க. காத்தம் தானே சொல்றாங்க. எதுக்குன்னா காத்து மாதிரி தான் அவரு. அவருக்கு நிர்ணயிக்கிற சக்தி இல்லை. எப்படி 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 நடக்குதோ அப்படி அப்படி போவாங்க, போயிடுவாங்க. அதனாலதான் யாருனாலும் ஒருத்தர் இப்போ இறக்குற நேரம் வந்துடுச்சுன்னா ஒரு சரியான சூழ்நிலை உருவாக்கணும், ஏதோ ஒரு தன்மை அங்கே உருவாக்கணும்னு சொல்றது என்னத்துக்குன்னா, அவர் விடுறப்பே ஒரு நல்ல ஒரு நிலையில விட்டாங்கன்னா ஒரு சரியான ஒரு ஒரு தன்மை அவருக்குள்ள வந்துச்சுன்னா அந்த வாசனை இருந்தால் அந்த வாசனத்திலேயே போய்க்குவாங்க. இதனால எந்த கலாச்சாரம் இருந்தாலும் என்னமே இருந்தாலும் ஒரு மனிதன் சாகுறான்னா எதிரியா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல ஒரு சரியான சூழ்நிலை உருவாக்கணும், தேவையில்லாத பண்ணக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. அந்தந்த கலாச்சாரம் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு அந்தந்த கலாச்சாரத்தில் என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஆனால் அடிப்படையாக இதெல்லாம் வந்தது என்னத்துக்குன்னா, அந்த டிஸ்கிரிஷனரி மைண்ட், அந்த நிர்ணயிக்கிற சக்தி இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவர் சந்தோஷமாக விட்டாங்கன்னா அந்த சந்தோஷமே மல்டிப்ளை ஆகிடும். ஓகே, என்னத்துக்குன்னா டிஸ்கிரிஷனரி மைண்டில். இப்போ குழந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ குழந்தை விளையாட போனாங்க, விளையாட்டு ரொம்ப ஆனந்தமாக இருந்தால் அவருக்கு வீட்டுக்கு வரணும்னு தெரியல, விளையாடியே இருப்பாங்க. நிறைய பேர் குழந்தை விளையாட விட்டுட்டிங்கன்னா தண்ணி குடிக்கிறதே சாப்பிட்டு கூட மறந்துட்டு விளையாட அப்படியே விழுந்துருவாங்க. அங்கே குழந்தைக்கு அப்படி நடக்குது. என்னத்துக்குன்னா ஏதோ இனிப்பாக இருக்குது, அது நிறுத்தணுன்ற இது தெரியல. இவர் இப்படி தான், இவருக்கு ஏதோ ஒன்று இனிப்பாக இருந்தால் அந்த இனிப்பு மல்டிப்ளை ஆகிடும், ஏதோ ஒன்று கசிப்பாக இருந்தால் அது கசிப்பு மல்டிப்ளை ஆகிடும். இதுக்கு தான் நம்ம சொர்க்கம் நரக்கம்னு சொல்லுவோம். அது வேறு இடம் இல்லை, ஜியோகிராஃபிக்கல் பிளேசஸ் இல்லை, இது எல்லாமே நரக்கம் அங்கே இருக்குது, சொர்க்கம் இங்கே இருக்குதுன்னு இல்லை. எப்போ நாம் ஒரு இனிப்பான சூழ்நிலை உருவாக்கி விட்டால் இந்த வாசனைனால அது அப்படியே அதிகமாகி போய் ரொம்ப இனிப்பாக போகுது, இதுக்கு சொர்க்கம்னு சொல்லிக்கலாம். அதே நாம் கொஞ்சம் கசிப்பான, கொஞ்சம் கடுமையான ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே உருவாக்குனா, இப்போ டிஸ்கிரிஷனரி மைண்ட் இல்லாததுனால அது அப்படியே மல்டிப்ளை ஆகி போகுது. இப்போ நீங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க, இப்போ யாருக்கோ டிப்ரெஷன் வந்துருச்சு, வேறு ஏதோ வந்துருச்சு, இதென்ன என்ன மனத்தில் டிஸ்கிரிஷனரி மைண்ட் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் வருது, எல்லாருமே ஏதோ ஒரு டைமில் டிப்ரெஸ் ஆகுறாங்க. ஆனால் அதுலேருந்து சே வேண்டாம் இதுன்னு வெளியே வந்துடுவாங்க. யாருனாலையும் வெளியே வர முடியல, அப்போ உங்ககிட்ட வர்றாங்க இல்லையா? அவ்வளோதானே, கண்டிப்பாக அந்த டிசைட் பண்ணி இது வேண்டாம் நமக்கு, இது நல்லா இல்லை நமக்குன்னு வெளியே வர முடியல ஒரு நாள். அப்போ தான் டாக்டர். ஆமாம், ஆனால் அங்கே டாக்டர் இல்லை.